கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் ஞானம், நான் வேலூர்லேருந்து வருகிறேன். என்னுடைய பேரை குழந்தை ஜாய் ஹேமன். 4 இயர்ஸ் வரைக்கும் குழந்தை பேசாமே இருந்தான். அங்கிள்கிட்ட ஒவ்வொரு முறையும் ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் வந்து எப்பத்தான்னு சொல்லி அவன் வாயில் கையை வச்சு ஊதி அந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காரு. வாயை திறக்கட்டும்னு இப்போது ஆண்டவர் கிருபையில் அவன் நல்லா பாடுறான். பாடுற அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவான். அந்த பிளஸ்ஸிங் தான் என் குழந்தைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஒரு வழக்கு இருந்தது, ஃபேமிலி கேஸ். கிட்டத்தட்ட 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தது. மிகப்பெரிய போராட்டம், வேதனை. அது முடிகிறதுக்குள்ளே அது முடிஞ்சால் தான் எனக்கு அடுத்தபடியாக ஏதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அந்த கட்டத்தில் வந்து இங்கே நான் 2016லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், உனக்கு நீதி கிடைக்கும்னு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வழக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சு முழு விடுதலையும் கிடச்சிது எனக்கு. எனக்கு வேலை இல்லாமல் இருந்தது. 7-8 மாதமாக இருந்தேன் வேலை இல்லாமல். அப்போ வந்து புது வருட கூட்டத்து அன்னைக்கு ஐயா சொன்னார், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாசலை திறக்கிறாருன்னு சொன்னார். அதே மாதிரி நான் சின்ன கம்பெனியில் தான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாகவும் பெரிய கம்பெனியில் நான் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தில் எனக்கு வேலை கிடச்சிது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ண ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பரலோகம் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன, என்ன வார்த்தையை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த அந்த மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவதும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை இந்த பூமியிலே உருவாக்குகிறவருமாய் இருக்கிறார். சிருஷ்டித்து விட்டு அப்படியே நீ பிழைத்துக்கொள் என்று ஆண்டவர் உன்னை அம்போன்னு விடுகிறவர் அல்ல. உன்னை உருவாக்குகிறவர். உன்னை ஒரு நல்ல டீச்சராக உருவாக்குவார். உன்னை ஒரு நல்ல அட்வொகேட்டாக உருவாக்குவார். உன்னை ஒரு நீதிபதியாக உருவாக்குவார். உன்னை ஒரு நல்ல நியாயாதிபதியாக உருவாக்குவார். உன்னை ஒரு சயின்டிஸ்டாக உருவாக்குவார். உன்னை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குவார். உன்னை ஒரு நல்ல படை தளபதியாக உருவாக்குவார். உன்னை ஒரு பிரசித்தி பெற்ற அரசியல் பிரமுகராக உன்னை உருவாக்குவார். இந்த உலகத்திலே ஜெனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு முன் நோக்கத்தோடு கூட ஜெனிப்பிக்கிறவர். அவர்கள் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேரை ராஜா தூக்கி நெருப்பு குழியில் போட்டான், அக்னியில் தூக்கி போட்டான். 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னி. அந்த அக்னியில் இவங்க 3 பேரை தூக்கி போடும் பொழுது இவங்களை தூக்கி போடுறதுக்கு போனவங்களையே வெளியே கக்கி கொண்டிருந்த அந்த நெருப்பு அவர்கள் மேலே பிடிச்சி இவங்களை தூக்கி போட்டவங்களை அந்த அக்னி விழுங்கி போட்டது. ஆனால் அக்னி நடுவிலே குழியிலே போடப்பட்டவர்களோ அக்னியிலே நடந்து உலாவிக் கொண்டிருந்தார்கள். அந்த அக்னியினுடைய மனம் கூட, வாசனை கூட
அவர்கள் மேலே வளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீ அக்னியிலே விழும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அந்த தேவபுத்திரன் அவர்களோடு அக்னி குழியிலே நின்றார். உன்னை தேவையில்லாத நியாய கூண்டிலே ஒருவன் நிறுத்துவானே, ஆனால் அந்த நியாய கூண்டிலே உன்னை மாத்திரமல்ல, உன்னை சிருஷ்டித்து உருவாக்கின ஆண்டவரை நிறுத்துகிறான். அவர் உங்கூட நியாய கூண்டிலே நிற்பார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், பிள்ளையை மீட்டு தருவார், உன் ஜீவனை உனக்கு மீட்டு தருவார். நாலாவது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு சமானமாய் அந்த ராஜா தூரத்தில் இருந்து பார்க்கிறான். உள்ள மூணு பேரை போட்டான், ஆனா இந்த அக்னி குழியில நாலு பேர் கிடக்குறாங்களே, உற்று கவனித்தான். இந்த மூணு பேர் எரிஞ்சி சாம்பலாகி எலும்பு கூட அப்படியே சாம்பலாகிவிடும் என்று நினைத்து அப்படியே பார்த்தா மூணு பேர்ல ஒரு சேதமும் இல்லை. மூணு பேரை தூக்கி போட்ட உள்ள பார்த்தா நாலாவது ஒருவர் இருக்கிறார். அவரை பார்த்தால் ராஜா சொல்லுகிறான், அந்த நாலாவது ஆள் தேவ புத்திரனுக்கு சமமாய் இருக்கிறான். ஆம், அவர்தான். அக்னியிலே விழும்போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவ புத்திரன் ஆகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்களும் இன்றைக்கு அக்னியில தூக்கி போடப்பட்ட புழு எப்படி துடிக்கும், அதே போல துடித்து போன நிலைமை. ரொம்ப நேசிச்ச பிள்ளைய பறி கொடுத்துட்டு, ஆசாசையா வளர்த்த பிள்ளைய பறி கொடுத்து நிக்கிற, சந்தோஷமா கைபிடிச்ச புருஷனை இழந்து நிக்கிற, என்னை வளர்த்த ஆளாக்கிற தாயை நான் இழந்து நிற்கிறேனே. நெருப்பிலே போடப்பட்ட புழுவை போல நீ துடித்துக் கொண்டிருக்க சோதனை நேரத்தில் வாங்கூட இருக்கிற என் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய், ஆறுதல் செய்கிறது. ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லத்தான், ஆனால் தேடி வந்திருக்கிற நீங்கள் தேடி வந்திருக்கிற என் இயேசுவோ உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? எந்த காரியத்தில் ஆறுதல் இழந்தாயோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் உன்னுடைய திருமணத்தை பார்க்க முடியாமல் அவனை வளர்த்த ஆளாக்கின தாய் சாராள் மரித்து போய்விட்டான். இருதயத்தில் ஒரே துக்கம், எங்க அம்மாவுக்கு என் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்க ஒரே கவலை, நித்தமும் இது நிமித்தம் வீட்டில் உட்கார்ந்த தன்னுடைய தாயினுடைய எண்ணங்கள் வருகிறது என்பதற்காக நித்தமும் வெளியே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதத்தை தியானம் பண்ண போவானா, ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து தியானம் பண்ணுவானா? ஏன் தெரியுமா? சாயங்காலம் அவன் வெளியே போய் தியானம் பண்ணுகிற ரகசியம் என்ன? தன்னுடைய தாய் வீட்டில் இருந்த நினைப்புகள், இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய தாயோடு விளையாடின அனுபவங்கள் அவனுக்கு வருகிறது. அந்த வேதனை அவனால தாங்க முடியும். இது ஒரு பெரிய சோதனை காலம். என் தாயை என்னால பார்க்க முடியவில்லையே, அவன் கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கத்தில் ஈசாக்கு தன்னுடைய தாயை இழந்த துக்கம், மறுபக்கத்திலே ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தன்னுடைய மனைவியாகிய சாராளை இழந்ததுக்கு வீடு ஒரு மயான அமைதியிலே காண, சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய புயல் காற்று வீசும். வேதனையின் உச்சக்கட்டத்திலே நித்தமும் ஆண்டவரை தேடி வெளியே போய் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுவார். இப்பொழுது எப்படி அமைதியா தேவ சமூகத்தில் உட்கார், நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அதே போல உட்கார்ந்து அழுவார், தியானம் பண்ணி கொண்டிருப்பானா? நீயும் இப்பொழுது வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாய், அமைதியாய் உட்கார்ந்து இருக்கிறாய். இழப்புகளின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே உட்கார்ந்து அமைதியாய் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் அவன் தியானம் பண்ணி முடித்து அப்படியே கண்களை திறந்து ஏறெடுத்து பார்க்க முடியும். தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. தூரத்தில் ஒரு மனவாட்டி ஆகிய ரபேக்கா எலியேசரோடு வந்து கொண்டிருக்கிறார். அந்த எலியேசர் நேரடியாக கொண்டு வந்து அந்த ரபேக்காளை ஈசாக்கிடத்திலே கொடுத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஈசாக்கு தன் மனைவி ஆகிய ரபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆறுதல் செய்கிற ஆண்டவர் ஆறுகளின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே ஆறுதல் செய்கிற
ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர். தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாயினுடைய மரணத்தின் துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஈடுகட்டுகிற ஆண்டவர் அந்த தாயார் அந்த வீட்டில் இல்லாத ஸ்தானத்தை நிரப்பும்படிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அந்த ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டி ஆகிய ரபேக்காள், வீட்டை கவனிக்கிற ரபேக்காள் தனக்கு தண்ணி கேட்டான், கூட இருக்கிற ஒட்டகங்களுக்கும் சேர்த்து தண்ணீர் வார்க்கிற ஒரு அருமையான ஈகை குணமுள்ள ஒரு நல்ல ரபேக்காள். இவனை மாத்திரம் கவனிக்கிற ரபேக்காள் அல்ல, இவனுடைய தகப்பனையும் சேர்த்து கவனிக்கிற, தகப்பனுக்கும் தண்ணி ஊற்றுகிற, அந்த தகப்பன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற, அந்த தகப்பன் வீட்டில் உள்ள எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிற ஒரு நல்ல ரபேக்காளை ஆண்டவர் கொண்டு வந்தார். துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். சோதனை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கட்டாயம் இந்த சோதனை எனக்கு ஒரு நன்மையான காரியமாய் மாறும். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சாபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன்னுடைய அழுகையை ஆண்டவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். நீ நெருப்பிலே தூக்கி போடப்படும் பொழுது அந்த நெருப்பின் மத்தியிலே ஆண்டவர் இருப்பார். இன்றைக்கும் ஈசாக்கை போல வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வேத தியானம் முடித்து நீங்களும் கண்களை ஏறெடுத்து பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கும் நல்ல சுக செய்தி வரப்போகிறது. ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு நாள் ஊழியத்திற்காக ஜெரிகோ பட்டணம் வழியா அப்படியே நடந்து போகிறார். அப்ப இந்த இயேசுவை குறித்து சகேயோ என்கிற ஒரு மனுஷன் கேள்விப்பட்டிருந்தான். என்ன கேள்விப்பட்டான்? அவர் ரொம்ப நல்லவர். யாரெல்லாம் கஷ்டத்தோட அவர்கிட்ட வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய நல்லது செய்யறாரு இந்த இயேசுநாதர்னு சொல்லி அவரை குறித்து கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் ரொம்ப குள்ளனா இருந்தபடியினால நேர அவர் வருகிற வழியில ஒரு காட்டு அத்திமரத்துல அவர் ஏறி உட்கார்ந்து, இன்னைக்கு இயேசு சுவாமியை பார்க்காம நான் போக மாட்டேன், என்னை இயேசு சுவாமியை பார்த்தே தீர்வேன் சொல்லி இயேசு சுவாமியை பார்ப்பதற்காக அப்படியே ஏறி ஒரு காட்டு அத்திமரத்திலே உட்கார்ந்திருந்தான். இயேசு சுவாமி அந்த வழியாய் நடந்து வந்தான். ஊழியத்துக்கு போகிற வழியிலே இயேசு சுவாமி அந்த வழியை நடந்து கொண்டு வரும் பொழுது திடீரென அந்த இடத்திலே வந்த பொழுது அந்த இடத்துல நின்று சகேயுவை பெயர் சொல்லி அழைத்தான். சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன், உனக்கு ஒரு நல்ல செய்தி. நீ என்ன பார்க்கணும்னு தான ஆசைப்பட்ட, நீ பார்க்கறதோட அல்ல, இன்னைக்கு நான் உன் கூட உன் வீட்டுக்கு வர போறேன், உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சந்தோஷமா இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு போனான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இயேசு சுவாமியுடைய அன்பை ருசி பார்க்க. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசுநாதர் ரொம்ப நல்லவர். தேவனின் அன்பு ஊழியங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைய நல்ல காரியங்களை செய்து வைக்கிறார். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நீங்கள் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். அன்றைக்கு இயேசுவை தேடி வந்த அந்த சகைவை ஏமாற்றி விட்டு வேறு பக்கமாக ஆண்டவர் போகவில்லை. அவருக்கு தரிசனமானவர் இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு முகமுகமாய் தரிசனமாகி, மகனே மகளே நீ பயப்படாதே, இன்றைக்கு நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், உன் வீட்டுல தங்க போறேன், உன் கூட சாப்பிடுவேன், சந்தோஷமான விஷயம் இல்ல? ஆமென். ஆமா, ஸ்டீஃபன் பிரதர் ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது ஜனங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். இயேசு சுவாமியே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு, ஐயோ எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எப்படி ஐயாவை கவனிக்கிறது, ஐயாவுக்கு என்ன கொடுக்கிறது, என்ன கொடுக்கிறது? அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்டீஃபனை சிருஷ்டித்து உருவாக்கின இயேசுவே இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் உங்க கூட வருவார். நீங்க திரும்பி போகும் பொழுது தனியா போக மாட்டீங்க, இயேசு சுவாமியை கையை பிடிச்சு கூட்டு போவீங்க. நீங்க போகும்போதே கையை பிடிச்சு உங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு போன, ஏசப்பா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் தான் என் பிள்ளையுடைய ரூம், அந்த ரூமில் என் பிள்ளை ஜெயில் கைதி மாதிரி கிடக்கிறோம்,
தன்னுடைய வாலிபத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உள்ள படுத்து கிடக்குறான், டிப்ரஷன்ல கிடக்குறான், புத்தி பேதலிக்கிற ஆவியில பாதிக்கப்பட்டு கிடக்குற ஆண்டவரே, உள்ள வந்த உடனே ஆளுக்கு பக்கத்துல இருக்கிற என் மகளுடைய ரூம நீங்க விசிட் பண்ணி இன்னைக்கு அப்பிள்ளைக்கு ஒரு விடுதலை தந்திருக்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது உன்னுடைய பிள்ளைகள் உன் பிரச்சனை குறித்துள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரத்துல சொல்லிட்டே போறீங்க. அடுத்து சொல்லிங்க, ஆண்டவரே அந்த காலை தாண்டி இந்த பெட்ரூமை தாண்டி பின்னால போனா அங்க என் புருஷனுடைய அறை இருக்கு. ஒரே மதுபானத்தினுடைய எதுக்கு என் கூட வர்றீங்க? என் புருஷன் இருக்கிற அந்த அறையை கொஞ்சம் விசிட் பண்ணி என் புருஷன் எனக்கு நீட்டு தாங்க ஆண்டவரு அப்படின்னு சொன்னீங்கன்னா சகையனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தாங்க அப்படின்னு அவருடைய முழு குடும்பமும் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுதான். சகையனுடைய முழு குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போனார். சகைவுக்கு மட்டுமல்ல, சகை கூட்டிட்டு தான் போனார். ஆனால் சகைவே உனக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சகைவே, ரட்சிக்கப்படாத உன் மனைவி, ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் ரட்சிப்பை கொடுப்பேன், அவர்களை நான் மீட்டுக் கொண்டு அவர்களும் என்னுடையவர்கள். சகைவே, உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உன் பிள்ளைகள் எல்லாரையும் என்னுடையவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி குடும்பத்திற்கே ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை செய்வார். ஹல்லேலூயா! நீங்க இயேசுவாமியை கையை பிடிச்சிட்டு போகும்போதே பேசிட்டே போவீங்க. கடைசியா கிச்சன் பக்கத்தில் ஒரு அறை இருக்கு ஆண்டவரு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்கு. எதுக்காக பாத்ரூம் பக்கத்தில் அந்த அறையை வச்சிருக்கிறேன்னா, எங்க வயசான அம்மா எழுந்து நடக்க முடியாம இருக்காங்க, எல்லாம் பெட்டிலே தான் போகுது ஆண்டவரு, அப்படியே கழுகி பாத்ரூம்ல தூக்கி ஊத்துறதுக்காக எங்க அம்மாவுக்காக ஒரு சின்ன இடத்தை வச்சிருக்கிறோம். அந்த அறையில வந்து படுத்த படுக்கையா கிடக்குற எங்க அம்மா, வயசான அம்மாவுக்கு படுக்கையிலே எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க கூடாது. அம்மாவுடைய சரீரத்துல உள்ள உறுப்பை எல்லாம் நீங்க புதுசா மாத்தன ஆண்டவரே, பேசிக்கிட்டே கூட்டு போறீங்க. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல தேவனுடைய சாட்சிகளையும் கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இந்த செய்தியில் கேட்ட காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறாதா என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைவேறப்போகிறது. அதற்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக சொல்லி, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:7 இப்படியாய் சொல்லுகிறது, ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி, பெரிய அழிவிற்கு தப்பும்படி நோவாவையும் அவன் மனைவி அவனுடைய பிள்ளைகள் மருமகள்கள் அத்தனை பேரையும் பேழைக்குள்ளே வைத்து பாதுகாத்த ஆண்டவர் ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி என்று சொன்ன வசனத்தின்படி இந்த கொரோனா வைரஸ் உங்களை எந்த பாதிப்புக்கும் கொண்டு வராதபடிக்கு, இதிலிருந்து உங்களை தப்பு வைக்கும்படி ஆண்டவர் நோவாவையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் மருமக்களையும் பேழைக்குள்ளே அடைத்த ஆண்டவர் இப்பொழுது இயேசுவே உங்களுடைய குடும்பத்திற்குள்ளால் பேழையாக வந்து நிற்கிறார். உங்களுடைய ரெண்டு கரங்களுக்குள்ளால் அப்படியே நீங்கள் இணைக்கப்பட்டவர்களாக அவருக்குள்ள அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரையும் மக்கு ஸ்தோத்திரம். நீர் மிகவும் நேசித்த நோவாவுடைய குடும்பத்தை ஜல பிரளயத்திற்கு தப்புவிக்கும்படி, அழிவிலிருந்து தப்புவிக்கும்படி அவனுக்காக ஒரு பேழையை உண்டு பண்ணின ஆண்டவர், இப்பொழுதும் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு வராதபடிக்கு இயேசுவே பேழையாக மாறி என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே நீர் எழுந்தருளும்.
இவர்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த பட்டணங்களில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீர் பேழையாக என் பிள்ளைகளை பொதிந்து கொள்ளுவீராக. இயேசு என்கிற மார்புக்குள்ளால் என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பெயர் என்கிற நாமம் பலத்த துருகம் அல்லவா? அதற்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார்கள் என்று சொன்னீரே. தேவ பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு டிவி பட்டிக்கு முன்னால் முழந்தால் படிட்டு கிடக்கிற பிள்ளைகள் இயேசு என்கிற பேழைக்குள்ளால் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த கொரோனா வியாதியிலிருந்து எங்களுடைய தேசத்தை நீர் காப்பாற்றும். தேசத்தினுடைய இரத்த பழிகளை கர்த்தர் மன்னிப்பீராக. தேசத்தின் மீது நீர் மனம் இறங்குவீராக. தேசத்தின் மீது இருக்கிற கோபாக்கினிகள் மறைந்து போகட்டும். தேசத்தில் நீர் கட்டவிழ்த்து அனுப்பியிருக்கிற வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் என்று சொன்னீரே. ஏற்கனவே இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் மாதங்களின் நாட்களின் விளைவை மறுபடியும் எங்கள் தேசத்திற்கு தாரும், இத்தாலி தேசத்திற்கு தாரும், ஸ்பெயினுக்கு தாரும், அமெரிக்க தேசத்திற்கு தாரும், சீன தேசத்திற்கு தாரும், பிரான்ஸ் தேசங்களுக்கு தாரும், ஐக்கிய நாடுகளுக்கு தருவீராக. எந்தெந்த தேசமெல்லாம் இந்த கிருமிகள் பரவி போய் ஜனங்களை அழித்ததோ, சூறையாடினதோ, கொள்ளையாடினதோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் வாபஸ் வாங்குவீராக. அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் சமாதானத்திலே நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே, இந்த கோவாக்கினின் வியாதியோ இதனுடைய வாசனையோ என்னை தேசத்திற்குள்ளே இராதபடிக்கு சங்காரம் பண்ணப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். மோசையுடைய காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைக்கால்களிலே இயேசுவின் இரத்தத்தை பூசி சங்கார தூதன் கடந்து போனானே. ஆண்டவரே, இந்த சங்காரத்தின் வியாதி என் பிள்ளைகளுடைய கூடாரத்தை கடந்து போவதாக, உள்ளுக்குள் வராதிருப்பதாக, தேசத்தை கடந்து போவதாக, இயேசுவின் இரத்தத்தை தேசம் எங்கும் தெளித்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்கள் வியாபார ஸ்தலங்களிலே இயேசுவின் இரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். கொரோனா என்கிற பெயரில் எந்த ஒரு சங்கார தூதனும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு விலக்கி காப்பீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு செய்தியிலே கேட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் இவருடைய சிரசிலே வைத்து ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக, வியாதி கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வியாதியின் நிமித்தம் தேசம் பஞ்சத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த பஞ்சத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சேமத்தை நீர் கட்டளையிடுவீராக. இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் வந்தது, இதனிமித்த இத்தனை கோடி பாதிப்புகள் எங்களுக்கு வந்தது என்று சொல்லக்கூடாதபடிக்கு அதை ஈடுகட்டக்கூடிய ஆண்டவருடைய வசனத்தின்படி அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் என்று சொன்ன வசனத்தை தேசத்தின் மீது நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களின் மீது ஆக்டிவேட் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானதற்காய் உமக்கு நன்றி. எல்லா தடைகளையும் தடை கற்களையும் உடைத்து போடுவீராக. மரண பயத்தை பிடுங்கி போட்டதற்காய் உமக்கு நன்றி. எல்லா பிள்ளைகளுடைய வீட்டிலே இயேசுவின் இரத்தத்தால் சீல் பண்ணினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvel.com.
matrimony.com ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.